என்ன கறியோ வாங்குறது? உங்க அப்பாக்கு பிடிச்ச மெனு இது. முள்ளங்கி சாம்பார் கத்திரிக்காய் வதக்கல்னா சொத்தையே எழுதி வச்சிருவார். கத்திரிக்காய்க்கு 100 வயசு. இப்பதான் கத்திரிக்காய் பத்தி பேசணும். இங்க இருக்கு கத்திரிக்காய் அண்ணமா வேலை 20 ரூபாய்ங்க மாமி. இதுக்கே சொத்தை எழுதி வைக்கணும் போல் இருக்கு. என்ன பண்றது மாமி, விலைவாசி அப்படி ஏறி போய் கிடக்குதே. சரி முள்ளங்கி இருக்க, அதோ அந்த கடையில கேட்டு பாருங்க. சரி ஜானகி, உனக்கு வேண்டியதை இங்க வாங்கிக்கோ, நான் போய் முள்ளங்கி வாங்கிக்கிறேன். சரி, கத்திரிக்காய் 2 கிலோ கொடுமா. ஐயோ சொத்தியா எடுத்து போடுறீங்களே, நல்ல கத்திரிக்காய் எடுத்து போடுங்க. நல்ல கத்திரிக்காய் தாம்மா, 2 கிலோ தான சொன்னீங்க. எனக்கு கூட 2 கிலோ கத்திரிக்காய் கூட. ஏப்பா கொஞ்ச கூட மேனஸ் இல்லாம மேல வந்து இடிக்கறியே. ஏமா மேனஸ் இல்லாம இடிக்கறனா? அப்ப மேனஸோட இடிக்கறேன். ஹாய் மிஸ்டர், ஹவ் ஆர் யூ? என்ன மிஸ், உள்ள கேளுமா? ஓணமா? சரி ஓடே கத்திரிக்காய் எடுத்து வா. ஏய் தொட தொட டேடா, தொட அடம் புரியாத பூச்சி. நான் சொன்னேனே வேண்டாம். நீ போயே சொல்றேன். வேண்டாம் மாமி, இன்னைக்கு பயமா இருக்கு சொன்னா கேளுங்க. மரியாதையா போயிடு. ஒரு கை கொடுங்க, தூள ஃபைட் பண்றீங்க நீங்க, பொம்பளையே இல்ல. போறேன் பச்சை குழந்தையாட்ட அழறாம்ப. Yeah.
என்னது தெரியலையா? கத்தி எதுக்கு? உன்னை குத்துறதுக்கு தான். குத்துறதானே வெறும் காட்டிண்டே இருந்த. இப்ப பாக்குறிய மாமி? ரொம்ப வலிக்குதாண்ணா? நான் பார்த்ததிலே முத முதல்ல பொம்பளை கையால் அடிபட்டு ஒத்தடம் கொடுக்கற அளவுக்கு போன ஒரே ஆளு இவன் தான். பேசாம இருங்க, என்னால பழி வாங்காம சும்மா இருக்க முடியுமா? ஐயோ அது இல்ல, அதுக்காக இப்படி ஆளை வச்சு அடிக்கிறது டெக்னிக்கலா சில வேலையெல்லாம் பண்ணணும். கௌஷி நீ கவலைப்படாத, என் மூளையை உபயோகிச்சு எப்படியாவது அந்த பொம்பளைய ஒரே தூக்க தூக்கிடுவேன். தேங்க்ஸ். வேலைக்காரிக்கு என்னத்துக்கு தேங்க்ஸ்? தேங்க்ஸ் காஃபிக்காக இல்லை. பின்ன தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு எவ்வளவோ ஆயிரம் இருக்குது. வந்தன்னைக்கே குழந்தைய தீ விபத்துலேருந்து காப்பாற்றினேன். அப்புறம் நாங்கள் யாருமே இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்க முடியாத பலவிதமான திருட்டுகளெல்லாம் நீ கண்டுபிடிச்சிட்ட. அது மட்டுமா, தகப்புன்னு இல்லாத குழந்தைய நீ உன் பேத்தி மாதிரி ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்ட. எல்லாத்துக்கும் மேலே நேற்றுக்கு ரவுடிகள்கிட்டேருந்து ஜானகியை காப்பாற்றினேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஜானகி மேலே நான் என் உயிரையே வச்சுருக்கேன். ஆமாடி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, மாறு கொஞ்சம். நான் செல்லம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்தான் ஜானகி பிறந்தா. என்ன என்ன பண்ணுறது? என்னாச்சு? கொஞ்சம் மாறுவலி, டாக்டரை கூப்பிடு. ஐயோ ஜானகி, ஜானகி, ஜானகி. குட், வெரி குட். ஜானகி, ஜானகி. ஒரு நிமிஷம். எங்களை தலைவர்கள் வாங்கியுள்ள காப்பி எஸ்டேட்டை கைது செய்ய முடியுமா? எங்கள் தலைவர்கள் வாங்கியுள்ள காப்பி எஸ்டேட்டை கைது செய்ய முடியுமா? எங்கள் அச்சுவாரம் பலமானது. எங்களை யாரும் வீழ்த்தவே முடியாது. எங்கள் இயக்கம் போயிருந்தேன்னு வச்சுங்க, கண்டிப்பா ஒரு கோல்டு மெடலாவது வந்திருக்கும் இந்தியாவுக்கு. இல்ல மாமா,
காலாகாலத்துல வந்து உங்களை இங்க அட்மிட் பண்ணலன்னு வச்சுங்க. இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சு. எதுக்கு அவளை போய் ஒரு ஐடியா? டேய் உனக்கு என்னடா வயித்தெரிச்சல்? வாய் மூடுற. வயித்தெரிச்சல்ல மன உளைச்சல். சரினா சண்முகி. ஐயோ நீங்க பெரியவா, தயவு செய்து மாமி இல்ல அம்மா மாதிரி நீங்க நீங்க மட்டும் இல்லைன்னா அப்பாவா? மாமி விட்டுருங்க, குழந்தை அனாவசியமா அழ விடுறே. டாக்டர் அண்ணாவை நீங்க எப்ப ரிலீஸ் பண்ண போறே? டேய் அவர் என்ன கைதியா புதுப்படமாடா ரிலீஸ் பண்றதுக்கு? டிஸ்சார்ஜா மூண்டோ? ஓ சரி சரி, மாமாட்ட சார்ஜ் பண்ண மாட்டேன். எப்ப டிஸ்சார்ஜ் பண்ண போறேன் அதையாவது சொல்லுங்க. கடிச்சண்டா கடி, இஸ் ஆல்ரெடி டிஸ்சார்ஜ்டு. மாமி தூக்கிண்டே போயிடுறாடா. எதுக்கு? நாங்க இத்தனை பேர் இருக்கோம் மாமி மாமின்னு. எதுக்கு எடுத்தாலும் மாமிய மூடுறவாய். ஒருத்தரும் தேவையில்லை, மாமா நடந்தே ஆத்துக்கு போயிடுவார். மாமா எழுந்துருக்கோ. நிறைய என்ன பார்த்து பயத்திருச்சல் கூட்டாதீங்க. சண்முகி செல்லம்மா போனதுக்கு அப்புறம் 20 வருஷமா நான் எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்கல. ஆனா இப்போ ஆஹா ஆஹா, தெய்வ சங்கல்பம், செல்லம்மாவே சொல்லிட்டா. சண்முகி, செல்லம்மா இருந்த இடத்துல இனிமே நீ தான் இருக்கணும்.